எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சாரி லேட் ஆகிடுச்சு ஷூட் முடிச்சுட்டு வர்றதுக்கு டிராஃபிக்கில். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்ககிட்ட ரெகுலராக நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கேரவன்லேருந்து எல்லாமே ஃபோட்டோஷூட் பிக்சர்ஸ் வந்து படங்கள் வந்து இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல. நான் பண்ணிகிட்ருக்குறேன் நிறைய படங்கள். ஸோ இது வந்து ஆரம்பமே ஒரு ஃபோட்டோஷூட்டோடு ஆரம்பித்தனால இட் வாஸ் வெரி வெல் ஷார்ட் அண்ட் கான்செப்ட் பேஸ்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ போட்டேன். ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆக்க முடியுமோ அதை ஆக்கி எங்களுக்கு அந்த பரபரப்பும் பப்ளிசிட்டியும் கொடுத்தவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. டு பி ஆனஸ்ட், இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, பட் அக்கார்டிங் டு மீ அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் என் வாழ்க்கையில். ஸோ இதில் கான்ட்ரவர்ஷியலாக ஒன்றுமே கிடையாது. இந்த படம் வந்து பவர் ஸ்டார் அவங்க வந்து பண்ணுறாங்க, 100th ஃபிலிம்னு சொல்லி சொன்னாங்க, அவங்களே டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சீரியஸ் ரோல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது, எதுவுமே காமெடி பேஸ்டாக இல்லை. ஸோ எஸ்பெஷலி பவர் ஸ்டாரோட காமெடி சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஆக்டிங் என்னோடய படத்தில் வந்து நான் தயாரித்த படத்தில் எம்ஜிஆர் சிவாஜியில் வந்து எனக்கு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தாரு. எந்த வார்த்தையும் கேட்காமல் அந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒரு நட்பின் பேஸிஸில் ஒரு ஆர்டிஸ்ட் டு ஆர்டிஸ்ட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி மறக்க மாட்டேன். ஸோ அவர் கேட்ட உடனே ஐ வாஸ் லைக் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் இது கண்டிப்பாக கிளிக் ஆகும்ன்றது என் மனசில் பட்டுச்சு. பிகாஸ் ஒரு பரபரப்பு க்ரியேட் ஆகும்ன்ட்டு சப்ஜெக்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இட் வாஸ் ஹிலேரியஸ், ரொம்ப காமெடியான ஒரு சப்ஜெக்ட்டு, கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் ஒத்துக்கிட்டேன். பட் அந்த ஃபோட்டோ ஷூட்டை போட்டது ஒரு பெரிய வைரல் ஆனது. ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன், பட் அதுக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் த ஃபிலிம் பற்றி பேசலாம். பட் ஐ டூ வாண்ட் டு டாக் அபவுட் அ ஃபியூ திங்ஸ். என்ன அப்படின்னா, பேசிக்காக வந்து இது திஸ் ப்ரூவ்ஸ் தட் யூ நோ தட் எனி திங் கேன் பி டேக்கன் ராங். ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து அது வேறு மாதிரி ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு மீடியா கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த பப்ளிசிட்டிக்கு ரொம்ப நன்றி. பட் அதில் வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னும் போது ரெண்டு நடிகர்கள் ஒன்று சேர்ந்து ஃபோட்டோ போட்டது வந்து எப்படி திருமணம் ஆச்சுன்னு தெரியல. அப்படி பார்த்தா ஒவ்வொரு நடிகையும் ஒவ்வொரு நடிகரும் பல திருமணங்கள் பண்ணவங்க தான் இருக்கணும். சினிமாங்கிறது வந்து இட்ஸ் கதை அண்ட் வேர் ஆல் டூயிங் கதாபாத்திரம் கேரக்டர்ஸ். பட் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எனக்கு வருத்தத்தையும் தெரிவிச்சுது, அதை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பர்சனல் ஸ்பேஸை தாண்டி எங்களுக்கும் ப்ரொஃபஷன் இருக்குது. அது மீடியாவை நீங்கள் வந்து 100% கொண்டு போய் சேர்த்தது வந்து கமெண்ட்ஸில் வந்ததை பார்த்து தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு சிலர் வந்து ஏன் அதை வந்து வேறு மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக கொண்டு போகிறாங்க மக்களில் அப்படின்னும் போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. எஸ்பெஷலி எனக்கு பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன், பெண்கள் முன்னேற்றம் வந்து இன்றைக்கி நாட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ விமன் எம்பவர்மெண்ட் நம்ம கண்ட்ரியில் வந்து டெவலப் ஆகணும். பெண்களுக்கு வந்து சேஃப்டிலேருந்து செக்யூரிட்டி ஜாஸ்தி ஆகணும், தைரியம் ஜாஸ்தி ஆகணும். தைரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும், நம்ம நாட்டில் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் சூசைட் அண்ட் ரேப்ஸ் அண்ட் சோ மெனி வயலண்ட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அப்படி இருக்கும் போது அதை தாண்டி பெண்கள் வரணும் அப்படின்னா, நாட் ஓன்லி ப்ரொஃபஷ்னலி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க, கேப் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ஏன் கப்பலே ஓட்டுறாங்க. ஸோ பெண்கள் வந்து வேறு லெவலில் வந்து ப்ரொஃபஷ்னலி முன்னேறுறாங்க. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஹீரோ ஹீரோயின்னா ஹீரோயினுங்கிறது வந்து ஒரு நாலு சாங்குக்கும் ஒரு ஃபியூ லவ் சீன்ஸ்க்கும் அப்படி தான் இருந்தது. பட் இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் பீப்புள் லைக் நயன்தாரா ப்ரூவ்ட் தட் தேர் கேன் பி அ லேடி சூப்பர் ஸ்டார், விச் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் டு சே இன் தி ஸ்டேஜ் டுடே. ஸோ இன்றைக்கி வந்து ஈவன் so many lady actors are doing in the lead roles பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணி ஹீரோயினாக பண்ணுறாங்க. இதெல்லாமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது நிஜமாக. இன்றைக்கி ஒரு ரீஎன்ட்ரியில் இத்தனை வருஷம் கழித்து ஐ ஹவ் கம் பேக் இன் டு த இண்டஸ்ட்ரி, பட் ஸ்டில் நான் வந்து ஒரு மெயின் லீட் ஸ்கிரிப்ட் வந்து ரெண்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆஸ் ஆஃப் நவ் ஒன் இஸ் கம்மிங் ஃபார் ரிலீஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் கம்மிங் அனல் காற்று. ஸோ இவ்வளோ ப்ராமிசிங்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது பெண்களுக்கு பர்சனலாகவும் ப்ளீஸ் டு நாட் டிஸ்கரேஜ் தெம். ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட் ஈவன் த மீடியா ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, நான் இறங்கி வந்து ஹம்பிள் ரிக்வஸ்ட் கேட்குறேன். ஏன்னா பர்சனல் லைஃப்பில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி
நாங்கள் வந்து லைஃப்பில் அடிமையாக இருக்கணும், வந்து முன்னேறக்கூடாது, நாங்கள் ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், இல்லை நாங்கள் வந்து எங்களோட லைஃப்பை வந்து நாங்கள் லிவ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து மீடியாவில் உருவாகும்போது அது ரொம்ப தவறாக இருக்குது. வி ஷுட் ஹாவ் தட் ஃப்ரீடம், அந்த ஒரு சுதந்திரம் இருக்கணும் பர்சனல் சாய்ஸஸ் பண்ணுறதுக்கு. ஆண்கள் பண்ணும்போது அது தவறாக தெரியல, யாருமே எழுதுறதில்ல மூணாவது நாலாவது அஞ்சாவதுன்னு, யாருமே எழுதுறதில்ல, நீங்கள் எழுதுறதில்ல. ஆனால் ஒரு பெண் பண்ணும்போது தைரியமாக பண்ணுறேன், ஓப்பனாக பண்ணுறேன், அது தப்பாக வந்து வெளியில் வந்து சித்தரிக்கப்படுது. அது காரணம் மீடியா குட் பி அ லிட்டில் மோர் சப்போர்ட்டிவ். ஐ ரிக்வெஸ்ட் யூ, அண்ட் இட் இஸ் நத்திங் ராங் இன் விமென், பெண்கள் வந்து ட்ரைங் டு கம் அப் இன் தியர் லைஃப், தே கேன் ஃபைண்ட் அ பார்ட்னர், தே கேன் நாட் பி வித் யூனோ மெனி சாய்ஸஸ் அது. பட் அது வந்து இட்ஸ் லுக்கிங் வெரி பேட் வென் இந்த மாதிரி வந்து அது வைரல் ஆக்கணுன்றதுக்காக, யாராக படிக்கணுன்றதுக்காக ஷாவனிஸ்ட் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, அது கண்டிப்பாக நமக்கும் தெரியும். ஸோ தயவு செஞ்சு அதில் வந்து ப்ளீஸ் டோன்ட் டூ தட், பெண்கள் சூசைட் பண்ணுறதுக்கு காரணமும் இது தான். ஸோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான்லாம் கவலையப்பட மாட்டேன், நாலில் 40 பண்ணுவேன், அது என்னோடய விருப்பம், என்னோட லைஃப், அது எனக்கு தைரியம் இருக்குது, அது என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். ஐ வில் லிவ் மை லைஃப் டு த ஃபுல்லஸ்ட், அண்ட் அதுக்கு நான் அச்சப்படவே மாட்டேன், அண்ட் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட நேர்மையாக சொல்லுவேன், மறைக்க மாட்டேன். ஓகே, தேங்க்யூ.